நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நியூ டைமண்ட் கப்பலில் காணாமல் போன பணியாளர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. தீயணைக்கும் பணிகளில் இலங்கை இந்திய கடற்படை கூட்டு. 4 ஆண்டுகளில் சகலருக்கும் தூய குடிநீர், ஜனாதிபதி திட்டம். அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் பிரதமர் ஆஜர். கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் ஒன்றாக கைகோர்க்கும் செல்வந்த நாடுகள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் கிழக்கு கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள நியூ டைமண்ட் கப்பலில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடற்படை இணைந்து இந்நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் கிழக்கு கடல் பிராந்தியத்தின் 38 நோட்டிக்கல் மைல் தொலைவில் மையம் கொண்டுள்ள இந்தியா ஆயில் நிறுவனத்தின் குத்துகைக்கு அமர்த்தப்பட்டுள்ள நியூ டைமண்ட் என்ற எண்ணெய் தாங்கி கப்பலில் நேற்று ஏற்பட்ட தீ பரவலானது இந்திய கடற்படை மற்றும் இலங்கை கடற்படையினரின் உதவியோடு அணைக்கப்பட்டு வருகின்றது. இந்த கப்பலானது குவைத்தின் மினா அல் அஹ்மன் துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் பெரடிப் துறைமுகத்தை நோக்கி பயணித்துள்ளது. குறித்த கப்பலில் 2 மில்லியன் எண்ணெய் பேரல்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கப்பலின் என்ஜின் அறையில் ஏற்பட்ட தீ பரவல் காகோவுக்கு பரவாமல் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. தற்போது வரை களஞ்சிய பகுதியில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை கடற்படையின் கோரிக்கைக்கு அமைய தீயணைக்கும் நடவடிக்கைக்காக இந்தியாவின் 3 கப்பல்களும் ஒரு டோனர் விமானமும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் இதிலிருந்து காயமடைந்த 23 பணிக்குழாமினர் இலங்கை கடற்படையின் உதவியுடன் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இவர்களுள் 5 கிரேக்கர்கள் மற்றும் 18 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் உள்ளடங்கின்றனர். இதில் எரிக்காயங்களுக்குள்ளான நபர் ஒருவர் அம்பாறை மாவட்டம் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் நேற்றைய தினம் காணாமற் போனதாக கூறப்பட்ட பணியாளர் என்ஜினரையில் ஏற்பட்ட வெடிப்பில் உயிரிழந்திருக்கலாம் என்று இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் விமானத்தின் ஊடாக தீயணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடற்படை அறிவித்துள்ளது. இதேவேளை சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் கலாநிதி டர்னி பிரதீப் கப்பலின் தீப்பரவல் சமுத்திர பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். தற்போது குறித்த கப்பலில் சிறிய வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதால் கப்பலில் சிறிய விரிசல்கள் அவதானிக்க முடிந்துள்ளதாக இந்திய கடற்படையின் தகவல்கள் தெரிவிப்பதாகவும், எனவே இந்த கப்பல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெடிக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வெடிக்கும் பட்சத்தில் அல்லது இதில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய அளவிலான மசக எண்ணெய் கடலில் சேர்க்கப்பட்டால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். இது கிழக்கு கடற்பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தின் கடற்பாதுகாப்பு என்பவற்றுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். டொல்பின் திமிங்கிலம், கடல் ஆமைகள் உட்பட குறித்த பிரதேசத்தில் உள்ள கடல் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்த சட்டமூல வரைவை உள்ளடக்கிய புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டது. குறித்த 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூல வரைவில் 19வது திருத்தத்தில் இடம்பெற்றிருந்த பல விடயங்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதன் 1வது வரைவு தற்போது அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமா என அரசாங்கம் சட்டமாதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனை கேட்கப்பட்ட போது அதனை ஆராய்ந்த சட்டமாதிபர் திணைக்களம் அவ்வாறு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளது. இதனையடுத்து வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு விடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இரட்டை பிரஜா உரிமையை உடையவர்கள் பாராளுமன்றத்திற்கோ அல்லது ஜனாதிபதியாகுவதற்கு தடை செய்யும் விதத்தில் 19வது திருத்தத்தில் காணப்பட்ட ஏற்பாடுகள் 20வது திருத்தத்தின் சட்டமூல வரைவில் நீக்கப்பட்டுள்ளன. 20வது திருத்தத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒருவருக்கு இருக்க வேண்டிய வயதில்லை குறைக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்ட எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாம்.
ஆனால் 19வது திருத்தத்தின் பிரகாரம் 35 வயதிற்கு மேற்பட்டவர்களை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியும். இதேவேளை அரசாங்கம் ஒன்றின் 30 அமைச்சர்களே காணப்படலாம் என்ற கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் எவ்வித மாற்றங்களும் மேற்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய விடயம் 20வது திருத்த சட்ட மூல வரைவில் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுக்களை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூல வரைவில் வழங்கப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூல வரைவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூல வரைவின் பிரகாரம் ஜனாதிபதியால் பிரதமரை பதவியிலிருந்து நீக்கவும் நியமிக்கவும் முடியும். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூல வரைவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அமைச்சு பதவிகளை வகிக்க முடியும். ஜனாதிபதி பதவிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வருட காலத்தின் பின்னர் ஜனாதிபதி விரும்பினால் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என 20வது திருத்த சட்டத்தின் சட்ட மூல வரைவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தத்தில் 4.5 வருடங்களின் பின்னரே ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசமைப்பு பேரவை என்பது நாடாளுமன்ற பேரவை என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆஜராகியுள்ளார். அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அமையவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் வைத்தியர் நிஹால் ஜெயதிலக்கு தாக்கல் செய்துள்ள மனு ஒன்றின் பிரதிவாதியாக ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தெவ்வள உயிரத்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் இன்று காலை ஆஜராகியுள்ளார். இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கமைய வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காகவே ஆணைக்குழுவுக்கு இன்று காலை வருகை தந்துள்ளார். எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் 47 லட்சம் குடும்பங்களுக்கு நீரை பெற்றுக் கொடுப்பது அரசின் எதிர்பார்ப்பாகும். எனவே ஆறுகள், நீர்நிலைகள் மற்றும் நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிரதேசங்களை சுத்தம் செய்து புனர் நிர்மாணம் செய்யும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கிராமிய மற்றும் பிரதேச குடிநீர் நீர் வழங்கல் கருத்திட்டங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் 24 மணி நேரமும் அனைத்து வீடுகளுக்கும் சுத்தமான குடித்தண்ணீர் வழங்கும் திட்டத்தின் எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனது கவனத்தை செலுத்தியுள்ளார். ஆறுகள், நீர்நிலைகள் மற்றும் நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிரதேசங்களை சுத்தம் செய்து புனர் நிர்மாணம் செய்வதற்கு சிறப்பு கவனத்தை செலுத்தி இந்த வேலை திட்டத்தை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் நீர் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் மக்களுக்கு முன்வைக்கப்பட்ட மிக முக்கிய வாக்குறுதியாகும். எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்குள் 47 லட்சம் குடும்பங்களுக்கு நீரை பெற்றுக் கொடுப்பது அரசின் எதிர்பார்ப்பாகும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதிகளின் மூலம் இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதோடு அதற்காக 40,000 கிலோமீட்டர்கள் நீர் குழாய்கள் புதிதாக பதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் முழு நீர் வழங்கலில் 45% நீர் கசிவின் மூலம் வீணாக்கப்படுகின்றது. கடந்த ஒரு சில மாதங்களில் புதிதாக நீர் குழாய்களை பொருத்துவதன் மூலம் அதனை 15% குறைக்க முடிந்துள்ளது. நீரை பாதுகாப்பதற்காக நீர் கசிவுள்ள இடங்களை இனங்கண்டு புதிதாக நீர் குழாய்களை பொருத்தும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் நீர் உயர்தரத்தில் சுத்திகரிக்கப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்படுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நீர் வழங்கல் நடவடிக்கை ஈடுபட்டுள்ள ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தனது அவதானத்தை செலுத்தியுள்ளார். நீர் குழாய்களை பொருத்தும் போது பாதைகளுக்கு ஏற்படும் சேதங்கள் மற்றும் அதன் மூலம் தேசிய சொத்து அழிவடைவதை தடுப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நீர் வழங்கல் சபை ஒன்றிணைந்து அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் குடிநீர் தேவையை நிறைவு செய்வதற்கு அவசியமான செலவினத்தை 30% வரை இதன் மூலம் குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெட்டன் கல்வி வளையத்திற்குட்பட்ட ஹெட்டன் புனித ஜோன் பொஸ்கோ கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி கட்டடம் இன்று தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 3 தசாப்த காலமாக புனித ஜான் பாஸ்கோ கல்லூரியில் போதியளவு கட்டட வசதிகள் இன்மையால் மாணவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர். கடந்த 2019 ஏப்ரல் மாதம் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்தின் கீழ் இந்த 2 மாடி கட்டிடம் நிர்மாணப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. எவ்வாறான போதிலும் பழைய கட்டிடம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அக்கட்டிடத்தில் மாணவர்களை கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாது என பெற்றோர்கள் பாடசாலையில் கடந்த 2ஆம் தேதி ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதிய கட்டிடம் திறக்கும் வரை தங்கள் பிள்ளைகளை குறித்த கட்டிடத்தில் கல்வி கற்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்ததனை தொடர்ந்து இதுகுறித்து ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளரினதும் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானதும் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் கல்வி திணைக்கள அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு குறித்த கட்டிடத்தினை பாடசாலைக்கு ஒப்படைக்குமாறு தெரிவித்ததனை அடுத்து குறித்த கட்டிடம் ஒப்பந்தக்காரர்களால் 3ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் குறித்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்லாட்டி தலைவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி டீச்சர்ஸா கூட இருக்கட்டும், வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். There's a saying, there's no such thing as a bad student. There's only a such thing as a bad teacher. So அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா தான் இருக்கணுமே தவிர, அவங்கள்ட்ட வந்து யார் முதல்ல வந்தா, யார் கடைசியா வந்தா, யார் அடிக்கல் நாட்டினா, யார் கல்ல தூக்கிட்டு ஓடினா, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. நாட்டில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 210 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 10 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கட்டாரிலிருந்து நாடு திரும்பிய 5 பேரும், குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 2 பேரும், இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய 3 பேரும் இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே இனம் காணப்பட்டிருந்தனர். இதுவரை வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய 1208 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை 10 மணி வரையிலான நிலவரப்படி நாட்டின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3111 உயர்வடைந்துள்ளது. தற்போது நாட்டில் கோவிட் தொற்று கிழக்காக 210 பேரே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 2889 கோவிட் தொற்றாளர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 2511 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 235221 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து ஒரு தொகுதியினர் நேற்று இரவு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இஸ்ரேலில் தொழில் செய்யும் 203 பேர் இலங்கை விமான சபைக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரிடமும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.